மார்ச் 13 புனித யுஃப்ராசியா. இத்தாலி நாட்டில் கான்ஸ்டாண்டினோபிளில் வாழ்ந்த அரச குடும்பத்தில் கிபி 380 ஆண்டு பிறந்தார் யுஃப்ராசியா. குழந்தை பருவத்தில் தன் தந்தையினை இழந்த யுஃப்ராசியா தன் தாயாருடன் எகிப்து நாட்டிலிருந்த தங்களது தோட்டத்தில் வாழ்ந்தார். இறைபக்தியில் ஆர்வம் கொண்ட யுஃப்ராசியா தன் தோட்டத்தின் அருகில் இருக்கும் துறவு மடத்திற்கு சென்று கல்வி பயின்றார். சில வருடங்களில் யுஃப்ராசியாவின் தாயார் உடல் நோயுற்று இறந்துவிட யுஃப்ராசியா உரோமை பேரரசன் தியோடசியஸின் பராமரிப்பில் வளர்ந்தார். 12 வயது நிரம்பிய யுஃப்ராசியாவிற்கு பேரரசன் திருமண ஏற்பாடு செய்ய இதனை மறுத்த யுஃப்ராசியா தன்னை துறவியாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறைபணிகளை செய்தார். தாழ்ச்சி, பொறுமை, இரக்கம் போன்ற நற்பண்புகளைக் கொண்ட யுஃப்ராசியா துறவர வாழ்வில் வந்த பல்வேறு சோதனைகளை தன் ஜபத்தினால் வெற்றி கொண்டார். தொழுநோயாளிகள், முடக்குவாதமுற்றோர் மற்றும் உடல்நலமற்றோரின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து மக்களின் நோய்களை நீக்கினார். தனது வாழ்நாளில் தன் வல்லமையான ஜெபத்தின் மூலம் பல்வேறு புதுமைகள் செய்த யுஃப்ராசியா உடல் நலிவுற்று கிபி 410 ஆண்டு தன் 30 வயதில் இறைவனடி சேர்ந்தார். அரச குடும்பத்தில் பிறந்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து தாழ்ச்சியோடு வாழ்ந்த அருட்சகோதரி யுஃப்ராசியாவை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித யுஃப்ராசியாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்று தேர்வுகளை எழுதிக் கொண்டிருக்கின்ற நமது குழந்தைகளுக்காகவும் அவர்களது நல்வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.